ஹலோ வீவர்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் வீடியோவில் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்பிரஷன்றது நம்ம வந்து வேல்யூஸ் மட்டும் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து சிம்பிளிஃபையும் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிளிஃபையும் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கு வேல்யூஸ் கண்டுபிடிப்போம், எப்படி போடலான்னு பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட் இங்கே என்ன கொடுத்துட்டாங்க, எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது. எக்ஸ் பிளஸ் 7 பிளஸ் 4 ஆஃப் எக்ஸ் மைனஸ் 5. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை வந்து நம்ம வந்து லைக் டேர்ம்ஸாக நம்ம பிரித்து எடுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணுவோம். எக்ஸ் பிளஸ் 7 பிளஸ் இந்த ப்ராக்கெட்டை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி ஒரு ஒரு டேர்மாக பிரிக்கணும். ஸோ 4 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்கும்போது 4x, 1 டைம் மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் 4 5 20. ஸோ இப்போ வந்து எக்ஸ் பிளஸ் 7 பிளஸ் 4x மைனஸ் 20 இருக்குது. ஸோ எக்ஸ் லைஃப் டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம இந்த சைடு செப்பரேட் பண்ணுவோம். எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் இப்போ எடுத்தால் எக்ஸ் பிளஸ் 4x எடுத்தாச்சு. மீதி வந்து நம்பர்ஸ் உள்ள பார்க்கும்போது பிளஸ் 7 மைனஸ் 20 இருக்குது. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணும்போது 4x பிளஸ் எக்ஸ் எல்லாம் அது என்ன ஆகும், பிஃபோர் எக்ஸ் பிளஸ் எக்ஸ். இந்த சேம் சைன் அது வந்து எனக்கு கொடுத்துருந்தா சேம் சைனை ஆட் பண்ணுவோம். அது ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கலாம், இல்லை ரெண்டுமே மைனஸாக இருக்கலாம். அது ஆல்டர்னேட்டிவ் சைன் இதுக்கெல்லாம் வந்து நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணுவோம். என்னோட போன வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ சேம் சைனாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ 4x பிளஸ் எக்ஸ் ஆட் பண்ணும்போது 5x, ரெண்டுத்துக்குமே சேம் ப்ளஸ் தான் போயிடுவோம், ப்ளஸ் தான். ஸோ பிளஸ் 5x இதே மாதிரி மைனஸ் 20. பெரிய நம்பர் வந்து மேலே போட்டால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். மைனஸ் 20 பிளஸ் 7. ஸோ இது பார்க்கும்போது ஆல்டர்னேட்டிவ் சைன், ஆல்டர்னேட்டிவ் சைனாக சப்ட்ராக்ஷன் பண்ணுவோம். 20 மைனஸ் 7 13 வரும். பெரிய நம்பரோட சைன் மைனஸ், ஸோ இது மைனஸ். ஸோ மைனஸ் 13. ஸோ இதுதான் அந்த எக்ஸ்பிரஷன்ஸ், நம்ம சிம்பிளிஃபை பண்ண எக்ஸ்பிரஷன்ஸ். இப்போ இதுக்கு வேல்யூஸ் நம்ம பார்ப்போம். இதுக்கு வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். இந்த 5 அப்படி எடுத்துகிட்டு எக்ஸுக்கு மட்டும் 2 மைனஸ் 13, தென் 5 2 10 மைனஸ் 13. ஸோ பெரிய நம்பர் மைனஸ் 13 பிளஸ் 10. இப்போ இது பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் சைன், ஆல்டர்னேட்டிவ் சைனாக சப்ட்ராக்ஷன் பண்ணுவோம். இப்போ 13 மைனஸ் 10 3 வரும். பெரிய நம்பரோட சைன் மைனஸ், இது மைனஸ். ஸோ த ஆன்சர் மைனஸ் 3. எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து வேறு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இந்த க்ளோ ப்ராக்கெட்டோட எக்ஸ்பிரஷன் எல்லாமே நம்ம பிரிக்கணும். ஸோ இந்த 3-ஐ வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். 3x-க்கும் பண்ணுவோம், இது மாதிரி 2-க்கும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 3 times of x 3x. ஸோ பிளஸ் 3 2 6 பிளஸ் இருக்கும் போது நம்ம அது அதுவும் பார்த்தீங்கன்னா பிளஸ்ஸும் மைனஸும் 1 time மைனஸ் இருந்தால் நமக்கு மைனஸ் வரும். ஒரு ஆட் நம்பர்ஸில் வந்து மைனஸ் வந்தால் மைனஸ், ஈவன் நம்பர்ஸில் பிளஸ் மைனஸ் ஆனாலும் பிளஸ் தான் மாறிடும். பிளஸ் 5x மைனஸ் 7. ஸோ இப்போ வந்து நம்ம லைக் டேர்ம்ஸ் தான் செப்பரேட் பண்ணுவோம். 3x 5x நம்பர் வந்து இப்போ லாஸ்ட் எழுதுவோம். பிளஸ் 6 மைனஸ் 7. ஸோ இப்போ நம்ம இதை ஆட் பண்ணுவோம். 3x பிளஸ் 5x சேம் சைனில் இருக்கும்போது ஆட் பண்ணுவோம். ஸோ 8x ஆகும். சேமே ப்ளஸ், ரெண்டுமே ப்ளஸ்ஸுங்க போது இதுவும் ப்ளஸ் ஆகும். ஸோ பிளஸ் 8x மைனஸ் 7 பிளஸ் 6 அல்டர்னேட்டிவ் சைனாக இருந்தால் நம்ம வந்து சப்ட்ராக்ஷன் பண்ணுவோம். ஸோ 7 மைனஸ் 6 1 7-ஓட சைன் வந்து மைனஸ் இதுவும் மைனஸ். ஸோ நமக்கு இங்கே ஆன்சர் மைனஸ் 1 வரும். ஸோ இதுதான் அந்த எக்ஸ்பிரஷன். இது சிம்பிளிஃபை பண்ண எக்ஸ்பிரஷன்ஸ் இது. ஸோ இதுக்கு நம்ம வேல்யூஸ் பார்க்கும்போது எக்ஸோட ஆன்சர் டைரெக்டாக நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். எக்ஸுக்கு 2 கொடுத்துருக்காங்க. 2 மைனஸ் 1 8 2 16 மைனஸ் 1 16 மைனஸ் 1 ஆல்டர்னேட்டிவ் சைனில் இருந்தால் சப்ட்ராக்ஷன் பண்ணுவோம். ஸோ 15 ஆகும். 16-ஓட சைன் வந்து ப்ளஸ். ஸோ இதுவும் ப்ளஸ். ஆன்சர் 15. இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் சம்ல வந்து நம்மளுக்கு வந்து 3 வேரியபிள்ஸ்க்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஏபி. ஸோ இதில் வந்து ஒரு எக்ஸ்பிரஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது எந்த நமக்கு இதில் வந்து வெறும் எக்ஸ் டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எக்ஸை டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணுவோம். 2-3 வேரியபிள்ஸ் கலந்துருந்தால் அதுக்கும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். அதுக்கு சொல்லித்தரம் வாங்கலாம் பார்க்கலாம். ஸோ 3 வேரியபிள்ஸ் எல்லாம் நம்ம வந்து செப்பரேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 3x இருக்குது, இந்த மைனஸ் எக்ஸ் முன்னாடி எழுதிடுவோம். அப்புறம் மீதி உள்ள நம்பர்ஸ் மைனஸ் 5 பிளஸ் 9. ஸோ 3x மைனஸ் எக்ஸ்.
So 3x minus x na alternative sign so subtraction pannuvom. So 3 minus 1 2x amaro. Dona sign vandha plus. So plus 2x. Plus 9 minus 5 alternative sign so subtraction pannumbodhu 9 minus 5 4 idoda sign plus so idhu plus so 2x plus 4 so idoda expression vara 2x plus 4 la irukku ipo namakku vandu x ku answer 3 irukku so substitute panna 2 of 3 plus 4 then 2 3 plus 6 plus 4 then 6 plus 4 then the same 6 plus 4 both are same sign on the add panamo, so 10, you don't assign plus the, so you move plus. So answer plus 10. Minus 2b minus 4 minus 5 plus a. So, we have a variable and b variable. Then numbers. Irukka. So, we have a variable and simplify it. After substitute, panamo. So 2a, a varying irukka, irukka, plus a. Variables are separate function. So minus 2b. 2b in the term or term are there. So it was the numbers minus 4 minus 5. So for the 2a plus a na 2a plus a. Same both are in the same sign as mother. Add panu. So 3a. In the plus the answer plus 3a varo. So 3a minus 2b b with a one on the back. Add to the numbers for the minus 5 minus 4. Random same sign on the add so add 9. Random minus body minus the so minus 9. So A, B numbers expressions chitcha. So if number substitute panamo 3 of A would answer minus 1 minus 2 of B would answer and minus 2. As the values on the number substitute panamo minus 9. So one time minus irukka. So multiply pannum bodhu 1 time minus 1 naale answer minus 1 nu solirundha so 3 1s are 3 inge rendu me plus so 2 times same shape pada 2 times so minus la irukum bodhu adu cancel aayi positive aayidum plus 2 2s are 4 minus 9 so inge rendu numbers answer plus 4 minus 3 so inge alternative sign so subtract pannum bodhu subtract panna 4 minus 3 1 aagum 3 number on a sign plus, so you do plus. So either end of the number answer on the plus 1, you minus 9 here. So minus 9, 3 number, well, it is on the easy arrow plus 1. So a mari mari sign in the subtraction for no, 8 arrow, 3 number on a sign minus, so you do minus, so answer minus 8. Okay viewers, thanks for watching. Bye.